Hi viewers, welcome to my channel, பயோலேர்னிங் பிஜி டிஆர்பி ஜுவாலஜி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் சிலபஸ் யூனிட் செவன் அதாவது சென்சரி பிசியாலஜியில் பார்ட் ஃபைவ் அதில் பி சப்டிவிஷன் வீடியோ இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிறது ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் இதுக்கான ஒரு சின்ன introduction, ஐ பத்தின introduction தான் Part ஃபைவ் ஏ Subdivision கொடுத்துருக்கோம் இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா Structure ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ பத்தி தான் நம்ம பார்க்க நம்ம பயோலர்னிக் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பிளே லிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸ் என்னென்ன யூனிட்ல என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோட்டோ ரிசெப்டார் ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாலே அது வந்து லைட்ல எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ அப்ப அந்த லைட்டை ரிசீவ் பண்ணிக்க கூடிய ஆர்கனை தான் நம்ம போட்டோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்றோம் அது ஹியூமன் பாடியில வந்து ஐ அப்படிங்கிற ஆர்கன் தான் போட்டோ ரிசெப்டாரா ஆக்ட் பண்ணுது இந்த ஐ அப்படிங்கிற ஆர்கன் வந்து நமக்கு விஷனுக்கு காரணமா இருக்கு அதாவது நம்ம என்ன எந்த விஷயத்த வந்து நம்ம பாக்குறோமோ நமக்கு தெரியக்கூடிய லைட்ல விசிபிளா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு இந்த ஐ அப்படிங்கிற ஆர்கன்னால தான் முடியுது அது மட்டும் இல்லாம நம்மளால வேரியஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நம்மளால differentiate பண்ணி பார்க்க முடியுது அதே போல இந்த கண்கள் வந்து நமக்கு பயலாஜிக்கல் கிளாக்குக்கும் கிளாக்கை மெயின்டைன் பண்றதுக்கும் நமக்கு வந்து உதவியா இருக்கு எப்படி அப்படின்னா இப்ப பயலாஜிக்கல் கிளாக்குங்கிறது என்ன அப்படின்னா மார்னிங் டைம்ல வந்து நம்ம எழுந்திருக்கிறோம் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம் நைட் டைம்ல வந்து நம்ம தூங்குறோம் இல்லையா சோ தூங்கும் போது நம்மளோட கண்களை நம்ம என்ன செய்யறோம்னா மூடிக்கிறோம் அது ஒரு வகையான பயலாஜிக்கல் கிளாக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கும் இது உதவியா இருக்கு ஹியூமன் ஐனால ஒரு அப்ராக்சிமேட்டா டென் டு டுவெல் மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரென்சியேட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கலர்ஸோடைய காம்பினேஷன்ஸா வரக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸை நம்ம ஹியூமன் ஐயால ரெகக்னைஸ் பண்ண முடியும் நம்ம ஐபாலுடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒன் இன்ச் டயாமீட்டர் இருக்கு இந்த ஒன் இன்ச் டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிறக்கும் போதே ஒன் இன்ச் டயாமீட்டர்ல ஐபால் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஐபால் வந்து வளருது பிறந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஐபால் வளரும் அதுக்கப்புறமா அந்த ஏஜுக்கு அப்புறமா நமக்கு அந்த ஒன் இன்ச் டயாமீட்டர் அட்டைன் பண்ணோம்னா ஐபாலுடைய வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆயிடுது போது நம்மளோட ஐபாலோட டயமீட்ரு வந்து சிக்ஸ்ல இருந்து செவன்டீன் எம் எம் டயமீட்டரா இருக்கு இதே நமக்கு வந்து மூணு வயசு பொழுது டுவெண்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ட்வெண்ட்டி த்ரீ எம் எம் சைஸ்ல அந்த ஐபால் வந்து இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய பன்னெண்டாவது வயசு நம்ம அட்டன் பண்ணும்போது அந்த ஐபாலுடைய முழுமையான சைஸ் அதாவது ஒன் இன்ச் டயமீட்டர் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்துருது அதுக்கு மேல ஐபால் வந்து வளராது நம்மளுடைய ஐபால் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஐ பால் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்கல் அந்த மண்டை ஓடுல ஐபாலுக்குன்னு சுவி உள்ள போய் உட்கார்றதுக்குன்னு ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கு அதை வந்து ஐபால் சாக்கெட்னு சொல்லுவாங்க அந்த சாக்கெட் வந்து சில போன்கள்னால ஆனது அதாவது நம்மளோட ஸ்கல் மண்டை ஓடுல இருக்கக்கூடிய சில போன்கள் வந்து நமக்கு அந்த குழியை அமைச்சு கொடுத்துருக்கு அந்த குழிக்கு பேரு தான் ஐ ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மண்டை ஓடு இருக்கு அந்த மண்டை ஓட்டுல இருக்க வந்து சுச்சுவேட் ஆகி இருக்கு கண்களுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கின் வந்து மடங்கி அது ஐ லிட்ஸா மாறி இருக்கு ஐ லிட்ஸுக்கு மேல இருக்கக்கூடியது ஐப்ரோஸ் அது நமக்கு தெரியும் ஐ லிட்ஸ்லயே வந்து நமக்கு ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அதைத்தான் நம்ம வந்து ஐ லேஷஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஐ லேஷஸ் ஐப்ரோஸ் இதெல்லாம் என்ன பண்ண நம்ம நார்மலாவே நம்மளோட கண்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம நெத்தி பகுதியில வந்து ஐப்ரோஸ் இருக்கு அதுல இருந்து உள்ள நாப்புலதான் கண் இருக்கும் சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டஸ்டோ இல்ல எந்த ஆப்ஜெக்ட் வந்து பட்டாலும் முதல்ல நமக்கு நெத்தில தான் படும் அதுக்குள்ள நம்ம கண்கள முன்னி மூடிடுறோம் ஐ ஐலிட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறோம்னா க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ இப்போ இந்த ஐப்ரோஸ் ஐ லேஷஸ் இதோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு டஸ்டில் இருந்து அதுக்கப்புறம் வேர்வை நெத்தியில வேர்வை வழியும் போது பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு உள்ள போகாது அப்படியே கீழே தான் வரும் இல்லையா ஸோ வேர்வையில இருந்து அது மாதிரி நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மாய்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும் ஈரப்பதத்தோட இருக்கும் ஸோ அதுல வந்து ஏதாவது டஸ்டோ பட்டாலும் அப்படியே அது கூட போய் ஒட்டிக்கும் ஸோ அதையெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுதான் இந்த ஆயிலட் ஐல இருக்கக்கூடிய ஐலாஷஸ் அதுக்கு மேல இருக்கிறாங்க கூடிய ஐப்ரோஸ் இதோடைய முக்கியமான வேலை அப்புறம் நம்மளோட ஐ வந்து மாய்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த அந்தஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்கள்ல சுரக்கக்கூடிய டியர் செக்ரிஷன் தான் இந்த டியர்ஸ் சொல்லக்கூடிய கண்ணீரை செக்ரீட் பண்றது எந்த கிளாண்ட் அப்படின்னா லாக்ரிமல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டியர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டியர்ஸ் வந்து நமக்கு எமோஷனல் ஆகும்போது அதிகமா சுரக்குறதுங்கிறது வேற பட் எப்பயுமே வந்து டியர் செக்ரீஷன் அப்படிங்கிறது நமக்கு உண்டு ஒரு நாளைக்கு ஒன் எம்எல் டூ குள்ள வந்து இருக்கும் அந்த வந்து ஐ மூடி திறக்கும் பொழுது அந்த டியர் கிளாண்ட் லாக்ரிமல் கிளாண்ட் பிரெஸ் ஆகி கண்களுக்குள்ள அந்த கண்ணீர் வந்து கண்ணா வந்து எப்பயுமே கண்டிஷன்ல நமக்கு வச்சிருக்கும் அடுத்தது எக்ஸஸ் ஆஃப் டீர்ஸ் ஒருவேளை நமக்கு அதிகமா செக்ரீட் ஆகக்கூடிய டீயர்ஸ் நார்மலா இருக்கு நம்ம எல்லாருமே எப்பயுமே அதிகமா அழுதுகிட்டே இருக்க போறது கிடையாது அதே போல அப்ப குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கணும் அதுக்கு மேற்கொண்டு செக்ரீஷன் வந்து அதிகமான அளவு இருக்க கூடாது அப்போ அதிகமான அளவு ஒருவேளை செக்ரீஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ கண்கள்ல இருந்து ஒரு இந்த லாக்ரிமல் கிளாண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா லாக்ரிமல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழாய் வழியா அது எங்க போயிடும் அப்படின்னா மூக்குல இருக்கக்கூடிய துவாரங்களுக்கு போயிடும் நேசல் சைனசஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த ஐ லிட் இருக்கு பாத்தீங்களா கண்களுடைய இந்த ஐலிட் அந்த இன்னர் கார்னர்ல கீழ் கீழ்ப்பகுதியில தான் இந்த டக்ட் இருக்கு அது வழியா நேராக எங்க போயிடும் அப்படின்னா மூக்கு இருக்கக்கூடிய ஓட்டைக்கு போயிடும் அதனாலதான் நார்மலாகவே நம்ம அழுதோம்னா கண்ணீர் வந்து நமக்கு மூக்கு வழியா வந்து என்ன ஆகுதுன்னா வெளியே வருது அதுக்கு காரணம் வந்து இந்த லாக்ரிமல் டக்ட் தான் இது வந்து ஐ ஆர்பிட் இந்த ஸ்கல் இருக்க பாத்தீங்களா ஸ்கல்லுல இருக்கக்கூடிய இந்த குழியதான் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஐ ஆர்பிட்னு சொல்றோம் இதுக்குள்ளதான் இல்ல ஐ சாக்கெட்னு சொல்லலாம் இதுக்குள்ளதான் நமக்கு கண்கள் பொருந்தி இருக்கு இங்க என்னென்னலாம் போன்ஸ் வந்து அந்த ஐ ஆர்பிட்ட என்க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து காமிச்சிருக்காங்க இந்த நெத்தி பகுதி இருக்கு இல்லையா மேல் பகுதி இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது பிராண்டல் போன் மேல வந்து பிராண்டல் போன் வந்து ஐ ஆர்பிட்ல அமைஞ்சிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர்ல காமிச்சிருக்க கூடிய ஒரு சின்ன போன் ஐ ஆர்பிட்ல ஸ்கல் அந்த ஐ அந்த குழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போன் ஸ்பீனாய்டு போன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்பீனாய்டு போன் அமைஞ்சிருக்கு அடுத்தது நம்மளுடைய கன்னத்து பகுதியில இந்த காது கிட்ட இருக்க பார்த்தீங்களா இந்த பகுதியில வந்து கன்னத்துக்கும் கொஞ்சம் மேலே இந்த காது கிட்ட இருக்கக்கூடிய ஜைகோமேட்டிக் போன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அந்த போனு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிலா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அப்பர் ஜா பாத்தீங்களா அந்த அப்பர் ஜாவுடைய போன் அதுதான் மேக்ஸில்லரி போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன போன் சின்ன போனி ஸ்ட்ரக்சர் அது வந்து என்னன்னா போன் அப்படின் அண்ணாக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா உள்ளுக்குள்ள அதோடைய ஒரு பகுதி பேலடைன் போன் அடுத்தது இந்த கண்ணீர் கிளாண்ட் அதாவது லாக்ரிமல் கிளாண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் அங்க இருக்கக்கூடிய போனை நம்ம லாக்ரிமல் போன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த போன் அதுக்கப்புறம் எத்துமாய்டு போன் அப்படின்னு இந்த கிரீன் கலர்ல இங்க இருக்கு பாருங்க இந்த ஒரு லாக்ரிமல் போனுக்கு இத்தனை போனும் சேர்ந்து ஒரு ஐ ஆர்பிட்ட அமைச்சிருக்கு அதுக்கப்புறம் போன் நெக்ஸ்ட் மேக்ஸிலரி போன் மேக்ஸிலா போன் நெக்ஸ்ட் பாலடைன் போன் அடுத்தது லாக்ரிமல் போன் அதுக்கப்புறம் எத்துமாய்டு போன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் ஏழு வகையான ஸ்கல் போன்ஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஆக்கி ஒரு ஐ ஆர்பிட்ட உருவாக்கி கொடுத்துருக்கு இதுக்குள்ளதான் நம்மளுடைய ஐ பால் வந்து லொகேட் ஆயிருக்கும் நம்ம ஐ பால் நம்ம கண்ண வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு டாப் அதுக்கப்புறம் வந்து பகுதி இப்படின்னு கண்ணை எல்லா பக்கமும் நம்மளால ரொட்டேட் பண்ண முடியுது எந்த இடத்துல நம்மளோட பாடியில ஒண்ணு இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா மசில்ஸோட உதவி இல்லாம நம்மளால பண்ண முடியாது அப்போ கண்ணுலயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஐ மூமெண்ட்ஸ ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக நமக்கு எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் இருக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்கியிலர் மஸில்ஸ் ஆக்கிலர் அப்படின்ற டேர்ம் வந்து கண்களை குறிக்குது எக்ஸ்ட்ரா ஆக்கிலர்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஐபாலுக்கு வெளிய சுச்சுவேட் ஆகிருக்கறதுனால இந்த மசில்க்கு பேரு எக்ஸ்ட்ரா ஆக்கியிலர் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம் என்னென்ன மசில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்ரல் ரெக்டர்ஸ் இந்த கண்ணர் இருக்கக்கூடிய கண்ல இருக்கக்கூடிய மசில் எல்லாத்துக்குமே ரெக்டர்ஸ்ன்னு பேர் கொடுக்குறாங்க லேட்ரல் ரெக்டர்ஸ் சைடுல இருக்கறதுனால இதுக்கு பேரு லேட்ரல்

இந்த ஐ அப்படிங்கறது ஆக்சுவலா வந்து ஒரு உருண்டையான வடிவம்னு நம்ம சொல்ல முடியாது கரெக்டான ஸ்பெரிகல் ஷேப் இது கிடையாது இந்த ஐ அப்படிங்கிற ஒரு ஆர்கனே ஆக்சுவலா ரெண்டு யூனிட்டா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிவைட் ஆயிருக்கு ரெண்டு பீஸ வந்து ஒன்னா இணைச்சு இதான் நம்மளுடைய ஐ ஸோ அந்த ரெண்டு செக்மெண்ட் என்ன அப்படின்னா முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் செக்மெண்ட்டும் பின்னாடி இருக்கக்கூடிய போஸ்டீரியர் செக்மெண்ட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் இந்த ஐயோடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஐய வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸ் ரெண்டா பிரிச்சுக்கலாம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு அதாவது நம்ம வந்து வெளியே இருந்து பார்க்கும் பொழுது எதெல்லாம் எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுதோ அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லை ஆன்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் ஐன்னு சொல்லலாம் சோ கண்ண வந்து நம்ம பாத்தோனா நமக்கு விசிபில்லா தெரியக்கூடிய பார்ட் என்னன்னா நமக்கு ஒயிட் ஆஃப் த ஐ தான் கண்களுடைய வெள்ளை பகுதி தான் அதுக்கு வந்து ஸ்லீரான் பேர் அப்புறம் நம்ம கண்ண சுத்தி இருக்கக்கூடிய மொத்த ஐபாலையும் சுத்தி ஒரு சின்ன மெலிசான ஒரு டிரான்ஸ்பரன்ட் மெமரின் இருக்கு அதுக்கு பேர் என்ன அப்டினா கன்ஜெக்டிவா அப்படின்னு பேர் அடுத்தது பாத்தீங்கன்னா கார்னியா நம்மளுடைய கண்களை சைடுல இருந்து வியூ பண்றப்ப ஒரு பல்ஜிங் ஸ்ட்ரக்சர் இப்படி தெரியும் அதுதான் கார்னியா நம்ம இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம நான் ஈ படம் எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த நான் ஈ படத்துல அந்த வில்லன் கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த ஈ வந்து என்ன செய்யும்னா அவனோட ஐ பால்ல வந்து லைட்டா அதோட காலை வச்சு இப்படி தட்டும் அந்த காலை வச்சு தட்டுற பகுதியில பாத்தீங்கன்னா அது எந்த பகுதியை தட்டுதுன்னா கார்னியா தான் தட்டும் அந்த ஒரு பல்ஜிங் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த சொல்றோம் அடுத்தது நம்மளுடைய கண்களை பார்த்த உடனே நம்ம சொல்றோம் இல்ல பிரவுன் ஐஸ் பிளாக் ஐஸ் ப்ளூ ஐஸ் கிரீன் ஐஸ் அப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த பார்ட் அந்த பர்டிகுலர் பார்ட் அதைத்தான் வந்து ஐரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது கண்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்டை எப்போதுமே அது கருப்பு கலர்ல தான் இருக்கும் அதுதான் அந்த ஸ்மால் இதெல்லாம் பார்த்த உடனே கண்ணை வந்து பார்த்தோன்னே நமக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியுதோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்றோம் இதுதான் வெளியே இருந்து ஒரு கண்ணை பார்க்கக்கூடிய வியூ இல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கன்ஜெக்டிவா அப்படிங்கிற லேயர் வந்து ஃபுல்லா சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்க நமக்கு தெரியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயிரஸ்ன்னு சொல்றேன் சொன்ன இல்லையா ப்ளூ கலர்ல இருக்கும் கிரீன் கலர்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிரவுன் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன இல்லையா அது வந்து ஐரஸ் இந்த சென்டர் பகுதி ஆ இருக்க பாத்தீங்களா இதுதான் பியூப்பிள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய part வந்து என்ன அப்படின்னா ஸ்கிலிரா அப்படின்னு நம்ம சொல்றோம் இது நம்ம சைட்ல இருந்து வியூ பண்ணும் போது இந்த கரெக்டா அந்த லென்ஸுக்கு மேல வந்து கார்னியா அப்படிங்கிற பகுதி இருக்கும் இந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த கார்னியா அப்படின்னு கார்னியா அப்படிங்கிற பகுதி இது எல்லாம் சேர்ந்ததுதான் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ கார்னியா ஐரிஸ் சென்டர்ல லென்ஸ்ல சென்டர்ல இருக்கக்கூடிய பியூபிள் அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள லென்ஸ் லென்ஸ் வந்து அடுத்த பார்ட்ல வந்து நமக்கு வரும் சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அப்ப ஐயோட பார்ட்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே பிற்பகுதியில பிரசன்ட் ஆயிருக்கிற எல்லாமே வந்து நமக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐல தான் சொல்றோம் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்கள்ல இருக்கக்கூடிய லென்ஸ் அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்லீரா ஸ்லீராக்குள்ள ரெண்டு லேயர் இருக்கும் ஸ்லீராக்கு அடியில ஒண்ணு வந்து கோராய்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட்டினா அதுக்கப்புறம் வந்து பின்னாடில இருந்து அரைஸ் ஆகக்கூடிய நரம்பு ஆப்டிக் நர் அதுக்கப்புறம் கண்கள்ல இருக்கக்கூடிய திரவங்கள் அந்த திரவம் அமைந்திருக்கக்கூடிய சாம்பர்ஸ் அக்வஸ் அண்ட் விட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே வந்து நமக்கு பார்த்த பார்த்தவுட்னு தெரியாது சோ இதெல்லாம் நம்ம போஸ்டீவர் செகமெண்ட்ன்னு சொல்லலாம் இல்லன்னா இன்டெர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐல கொண்டு வரலாம் இது வந்து ஒரு டிபிக்கல் ஐ யுடைய ஸ்ட்ரக்சர் இந்த டிபிக்கல் ஐயோட ஸ்ட்ரக்சர் இது வந்து என்னன்னா ஐ லேஷஸ் கண் வந்து உங்களுக்கு இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த கண்கள்ல நீங்க பார்க்கும்பொழுது இந்த சைட்ல இருக்கு பார்த்தீங்களா இந்த பல்ஜிங் ஸ்ட்ரக்சர் இந்த பல்ஜிங் ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் கார்னியா இதை தான் நம்ம வந்து கார்னியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒரு ஆன லேயர் இதுல வந்து பிளட் வெசல்ஸ் வந்து எதுவுமே கிடையாது கார்னியாவில் வந்து என்ன கிடையாது அப்படின்னா பிளட் வெசல் கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த கார்னியாவுக்கு கீழே ஆக்சுவலா கார்னியாவுக்கும் கார்னியா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து லென்ஸ் இருக்கு இது லென்ஸ் வந்து ஒரு பலூன்ல ஒரு கிறிஸ்டலைன் பலூன் அப்படின்னு சொல்லலாம் இந்த லென்ஸ் இந்த கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு கலர்டு பிக்மெண்ட் இது பிக்மெண்டட் ஸ்ட்ரக்சர் அதுதான் ஐரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் கலர் ஆஃப் த ஐய டிட்டர்மைன் பண்ணுது இது வந்து ஒரு டயப்ரம் மாதிரி ஆக்ட் பண்ணும் அதாவது ஒரு கேமரா இருக்கு அப்படின்னு சொன்னா கேமராவுக்கு முன்னாடி வந்து எப்படி டயப்ரம் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுதான் வந்து லைட்டோட இன்டென்சிட்டிய கண்ட்ரோல் பண்ணும் எவ்வளவு வந்து உள்ள வரணும் லைட் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணும் தான் வந்து நம்ம டயப்ரம் சொல்றோம் அந்த மாதிரிதான் இங்க வந்து இந்த ஐரிஸ் வந்து ஆக்ட் பண்ணுது இந்த ஐரிஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஐரிஸுக்கும் இந்த லென்ஸுக்கும் நடுவுல இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும் ஆக்சுவலா இந்த ஓப்பனிங் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பியூபிள் அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து லைட்ட லென்ஸுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடிய ஓப்பனிங் நமக்கு வெளியே பார்த்த உடனே கண்ணுல தெரியக்கூடிய ஒரு கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது லென்ஸ வந்து ஒரு கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மசில்ஸ் அதுதான் சிலியரி மசில்ஸ் சொல்லுவாங்க லென்ஸ பொசிஷன்ல வைக்கக்கூடிய மசிலுக்கு பேருதான் சிலியரி மசில் இந்த சிலியரி மசில் அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டஸ் சஸ்பென்சரி லிகமென்ஸ் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சஸ்பென்சரி லிகமென்ஸ் அப்படின்னு பேரு இப்படி நீட் நீட்டமா இருக்கும் லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இழை போல இருக்கும் இந்த சஸ்பென்சரி லிகமென்ஸ் இந்த சிலியரி மசில்ஸ் இந்த சிலியரி ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இந்த லென்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பொசிஷன்ல பிடிச்சிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவுல வந்து ஒரு வெற்றிடம் இருக்கு ஒரு சாம்பர் இருக்கு அதைத்தான் அக்வஸ் சாம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி லென்ஸுக்கும் இங்க ரெட்டினான்னு சொல்லக்கூடிய மோஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கும் நடுவுல ஒரு சாம்பர் இருக்கு அதைத்தான் நம்ம விட்ரஸ் சாம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த அக்வஸ் சரி விட்ரஸ் சரி இது ரெண்டுமே ஒரு திரவம் இருக்கு எந்த சாம்பர்ல திரவம் இருந்தாலும் தான் அது வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரவம் அது வந்து ஃப்ளூ அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் ஆனா அந்த திரவம் வந்து விட்ரஸ் ஹியூமர்ல சாம்பர்ல இருக்கிறத விட்ரஸ் ஹியூமர்னு சொல்லுவோம் அக்வஸ் சாம்பர்ல இருக்கிறது அக்வஸ் ஹியூமர்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஐயோடைய மூணு லேயர் என்னென்னனு பாத்தீங்கன்னா வெளிய இருந்து பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒயிட் ஆஃப் த ஐ இதுதான் வந்து ஸ்கிலீரா அப்படின்னு சொல்லுவோம் ஒயிட் ஆஃப் த ஐ இதுதான் கோட்டு அதுக்கு அடு அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்னன்னா கோராய்டுன்னு சொல்லுவாங்க அது மிடில் கோட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர்ல நீங்க காமிச்சிருக்கக்கூடிய லேயர் தான் இன்னர் கோட்டு இதுதான் வந்து நமக்கு ரெட்டினா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தான் சென்சிட்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராட்ஸ் அண்ட் cones அப்படின்னு சொல்ற photosensitive cells வந்து present ஆயிருக்கு அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் உடைய சென்ட்ரல் பார்ட்ல இருந்து நேரடியா இந்த லென்ஸோட சென்ட்ரல் பார்ட்ல இருந்து நேரா பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ் அப்படின்னு பேரு போா அப்படின்னு சொன்னா ஒரு பித்துன்னு அர்த்தம் சின்ன ஒரு குழின் அர்த்தம் இந்த போவியா சென்ட்ரலிஸ் சென்டர்ல பிரசென்ட் ஆயிருக்கனால அதாவது லென்சுடைய சென்டருக்கு இங்க பிரசென்ட் ஆயிருக்கனால போவியா சென்ட்ரலஸ்ன்னு பேரு இந்த இடத்துலதான் நமக்கு இமேஜ் வந்து போக்கஸ் ஆகும் இதுதான் ஃபோவியா சென்ட்ரலஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் so அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த rods and cones ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த photo sensitive cells அந்த photo sensitive cells உடைய um, back side இருந்து inner செக்மெண்ட்ல இருந்து ஒரு nerve fibers வந்து arise ஆகும் ஒவ்வொரு nerve fiber ம் ஒண்ணா join ஆகி கடைசியில அந்த கண்ணை விட்டு வெளிய கண்ண எப்பயுமே வந்து லென்ஸ்க்கு நேரா வந்து இந்த நர்வ் ஸ்ட்ரக்சர் போடக்கூடாது லென்ஸுக்கு நேரா வந்து போவியா சென்ட்ரலிஸ் தான் இருக்கணும் கீழ் கீழ்பகுதியில தான் உங்களுக்கு இந்த ஆப்டிக் நர்வ்னு சொல்லக்கூடிய கண்ணுல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய நரம்பு வந்து வெளியே அரைஸ் ஆகி போகும் இது வந்து என்ன அப்படின்னா இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ல வந்து அங்க ஒவ்வொரு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ல இருந்தும் அரைஸ் ஆகுற நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாம் ஒண்ணா ஜாயின் ஆகி ஒரு நரம்பா வெளியே போகுது அதுதான் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்றோம் இதுதான் ஒரு டிப்பிக்கல் உடைய ஸ்ட்ரக்சர் சோ இதோடைய ஐ வந்து சுத்தி இருக்கக்கூடிய மூணு கோட்டுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்லீரா ஸ்லீரா கோராய்டு அதுக்கப்புறம் இன்னர் லேயர் ரெட்டினா இதுல போட்டோ சென்சிட்டிவ் லேயர் ரெட்டினா தான் ஏன்னா ரெட்டினால தான் நமக்கு எந்த தெரிய போறது கிடையாது ஏன்னா ரெட்டினால இருக்கக்கூடிய இந்த போட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ் சொல்ற ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் தான் நமக்கு அந்த என்ன பண்ணணும்னா இமேஜை ரிசீவ் பண்ணிக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போவியா சென்ட்ராலிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த போவியா தான் அதிகமான அளவு கோன்ஸ் இருக்கு கோன்ஸ் மட்டுமே இருக்கும் இந்த இடத்துல ராட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது சுத்தி மத்த ஏரியா அதாவது எக்ஸ்ட்ரா ஃபோவியல் ரீஜியன் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா ஃபோவியல் ரீஜியன் ஃபோவியாவை தவிர்த்து வெளியே இருக்கக்கூடிய ரீஜியன் எல்லாத்துலயுமே ராட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் ஃபோவியா சென்ட்ராலஸ்ல கோன்ஸ் மட்டுமே பிரசன்ட் ஆயிருக்கும் லைட் வந்து இந்த இடத்துல ஃபோகஸ் போது நமக்கு கலர் விஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் வந்து எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராட்ஸ்ல இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் பிக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த சென்சிட்டிவ் பிக்மெண்ட் வந்து கோராய்ட நோக்கியும் அதோட நரம்பு பகுதி எல்லாமே ரெட்டினாவை நோக்கியும் அப்படிதான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்போ நரம்பு மேலதான் என்ன ஆகும்னா லைட்டு போய் விழும் அப்ப நரம்பு மேல லைட்டு விழும்போது நமக்கு இங்க தெரியக்கூடிய இமேஜ் ஒரு ஃப்ளவர் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து இங்க வந்து நமக்கு எப்படி தெரியும்னா தலைகீழா தான் தெரியும் மேல காம்பும் கீழ பிளவரும் தான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த நரம்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இமேஜ எடுத்துக்கிட்டு பிரெயினுக்கு போகுது பாத்தீங்களா அந்த பிரெயின்ல வந்து ஆசிபிட்டல் லோபன் பின்னாடி பக்கம் ஒரு லோப் இருக்கு ஆசிபிட்டல் லோப் அங்கதான் போய் விஷன் வந்து ஆப்டிக் நவ் போய் அங்கதான் சேர் அந்த இடத்துல விஷுவல் கார்டெக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அந்த விஷுவல் கார்டெக்ஸ் ஏரியால தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா விதமான அசோசியேஷனும் நடக்கும் நமக்கு வந்து முழுசா இமேஜ் நேரா தெரியுது போது இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும் சோ அதனால இந்த ரெட்டினாவுக்கு பேரே INVERTED ரெட்டினா அப்படின்னு பேர் சோ கண்ணுல மொத்தம் மூணு கோட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அவுட்டர் மோஸ்ட் கோர்ட் வந்து கோட் அர்த்தம் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய ட்யூனிக் கார்னியா ஸ்லீரா இது ரெண்டையும் சேர்த்து அவுட்டர் மோஸ்ட் கோர்ட் ஏன்னா ஸ்லீரா வந்து ஒயிட் பாட் ஆஃப் ஐ அந்த ஒயிட் பாட் ஆஃப் தையோட டச் பண்ணியே தான் இந்த கார்னியா வந்து பிரசன்ட் ஆயிடும் இந்த கார்னியாவும் ஸ்லீராவும் இணைற இடம் இருக்கு பாத்தீங்களா அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா லிம்பஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்கீரா அடுத்து இருக்கக்கூடிய கோட் வந்து மிடில் லேயர்னு சொல்லுவோம் அதை வந்துன்னா யுவியா அப்படின்னு சொல்றாங்க இந்த அப்படின்னு சொன்னாலே வாஸ்குலருங்கிற வார்த்தை எங்க வந்தாலுமே அந்த இடத்துல பிளட் வெசல் இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் சோ இந்த அந்த மிடில் லேயர்ல இருக்கக்கூடியதுதான் கோராய்டு அந்த கோராய்டோட அட்டாச் ஆகிதான் பிரண்ட் சைடுல நம்ம சொன்ன அந்த சிலியரி பாடி அப்படின்னு சொன்னா லென்ஸை அந்த இடத்துல வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் சிலியரி பாடி இருக்கும் அதுக்கப்புறம் பிக்மெண்டட் எபிட்டீலியம் அப்புறம் ஐரிஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிடில் லேயர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்க வந்து இந்த கோராய்ட்ல தான் பிளட்ஸல்ஸ் வந்து சப்ளை ஆகும் அடுத்தது இன்னமோஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு சென்சிட்டிவ் லேயர் தட் இஸ் ரெட்டினா இதுதான் ஆக்சுவலாக போட்டோ சென்சிட்டிவ் லேயர் இப்போ ஸ்க்ளீரான்னு சொன்னோம் இல்லையா அவுட்டர் கோட்டை அந்த அவுட்டர் கோட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபைபரஸ் கேப்சூல் ஃபைபரஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கறனால இங்க இருக்கக்கூடிய டிஷ்யூஸ வந்து நம்ம கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒயிட் பார்ட் ஆஃப் த ஐ தான் ஸ்கிளரா அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இந்த ஸ்கிளராவோட வேலை என்ன அப்படின்னா ஐயோடைய ஷேப்ப கரெக்டாக மெயின்டைன் பண்றதும் கண்களை ப்ரொடெக்ட் பண்றதும் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் கோட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதும் இந்த

இங்க இருக்கக்கூடிய எபிதீலியம் வந்து it is a type of stratified squamous epithelium stratified னா layers அப்படின்னு அர்த்தம் squamous epithelium is a variety of epithelium so stratified squamous epithelium ना ना, conjunctiva உடைய வேலை என்ன அப்படினா நம்மளுடைய கண்களை moist ஆவும் எப்பவுமே clear ஆவும் வெச்சிருக்கிறது conjunctiva உட முக்கியமான வேலை இந்த கன்ஜெக்டிவா வந்து நமக்கு அந்த tear secretion உள்ள இருக்கக்கூடிய mucus secretion இதை ரெண்டையும் கொண்டு வந்து நமக்கு அந்த கண்களை லூப்ரிகேட் பண்ணக்கூடியது லூப்ரிகேஷன் எப்பவுமே மாய்ஸ் கண்டிஷன்ல ஒரு ஃபிரிக்ஷன் லூப்ரிகேஷனோட வச்சிருக்கிறது கன்ஜெக்டிவாவோட முக்கியமான வேலை அடுத்தது கார்னியா கார்னியா நம்ம இப்படிதான் சொன்னோம் ஒயிட் பார்ட் ஆஃப் த ஐ அதாவது ஸ்லீராவோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் பார்ட் தான் என்ன அப்படின்னா கார்னியா அதுதான் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஐ இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐரிஸையும் அந்த ஐரிஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஓட்டை அந்த பியூப்பிள் இருக்கு பார்த்தீங்களா அதையும் மொத்தமா சேர்த்து கவர் பண்றதுதான் இந்த கார்னியாவோட வேலை இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இருந்து வரக்கூடிய லைட்டை வாங்கி அதை ரிஃப்ராக்ட் பண்றது ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் லைட் இஸ் கால் பண்றது இந்த கார்னியாவுடைய முக்கியமான வேலை ரிஃப்ராக்ட் பண்ணி அப்புறம் லென்ஸ் கார்னியா லென்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணி பண்றதுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது அது ஒரு கலர்டு போர்ஷன் அப்படின்ட்டு அதுல கலர்டு பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அதனாலதான் ஐரிஸ் வந்து கலரா இருக்கு ஐரிஸோட வேலை என்ன அப்படின்னா அது டயப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட்டை கண்ட்ரோல் பண்ற ஒரு யூனிட்டா அங்க வேலை செய்யும் சோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பியூப்பிள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மால் அப்பேச்சருடைய டயமீட்ரை வந்து லைட் வெளி உள்ள எவ்வளவு வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி பியூப்பிள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்ப ஒருவேளை பிரைட் லைட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்ணை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சுருக்கி தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா லைட் அதிகமா உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணை நம்ம சுருக்கிக்குவோம் அப்ப பியூபிள் வந்து ரொம்ப சின்னதாயி லைட்டை கம்மியா வந்து என்ன பண்ணுவோம்னா உள்ள அனுப்பு ஒருவேளை நம்ம இருட்டுல இருக்கோம் அப்படின்னா வெளிச்சம் எங்கேயாவது கொஞ்சம் தான் தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்களை நல்லா விரிச்சு பார்ப்போம் கண்களை நல்லா விரிக்கும் போது பியூப்பிள் வந்து அகலமாகி ஆட்டோமேட்டிக்கா லைட் வந்து அதிகமா உள்ள போய் நமக்கு விஷனை கொடுக்கும் சோ இதுதான் அந்த பியூப்பிளோட வேலை அந்த பியூப்பிளோடைய ஹோல் சைஸ கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த ஐரிஸோட வேலை இந்த ஐரிஸ் என்ன செய்யுது டிம் லைட் கம்மியான லைட் இருக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது பிரைட் லைட் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும் சோ எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் இந்த ஐரிஸோட எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் இது ரெண்டுத்துக்கும் காரணம் வந்து ரெண்டு செட் ஆஃப் மசில் அது என்ன அப்படின்னா சர்க்குலர் மசில் அப்புறம் ரேடியல் மசில்ஸ் இந்த ஐரிஸ் வந்து சிலியரி பாடி நம்ம சொன்னோம் இல்லையா சிலியரி பாடியோட கனெக்ட் ஆயிருக்கும் அந்த சிலியரி பாடி வந்து அடுத்தது லென்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த சிலியரி பா அதுக்கப்புறம் சஸ்பென்சரி லிகமென்ட் சிலியரி பாடி வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸோட கனெக்ட் ஆகி லென்ஸ பொசிஷன்ல பிடிக்கும் இதுக்கு மேல இந்த இடத்துல தான் ஐரிஸ் இருக்கும் ஸோ இப்படிதான் இருக்கும் பொசிஷன் சோ அதுக்கு சிலியரி பாடியோட கனெக்ட் இருக்கு இந்த ஐரிஸ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் வந்து பிரைமரி மூணு பிக்மெண்ட்ஸ் தான் ப்ரௌனு பிளாக் கிரீன் இது மூணு தான் ஆக்சுவலா ஐரிஸோட கலர் ப்ரௌனா இருக்கும் இல்ல பிளாக்கா இருக்கும் இல்லாட்டி கிரீனா இருக்கும் பிபிஜி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்க அடுத்தது பியூபிள் பியூப்பிள்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஐரிஸ் சென்டர் பொசிஷன் எப்படி இருக்கும்னா ஐரிஸ் வந்து இப்படி இந்த சைடும் இந்த சைடும் இப்படி இருக்கும் நடுவுல வந்து கொஞ்சம் கேப்பை விட்டுடும் ஆட்டோமேட்டிக்கா இதுதான் என்னன்னு சொல்றோம்னா பியூபிள் அப்படின்னு சொல்றோம் அது வழியா தான் லைட் போய் லென்ஸ்ல என்னதுன்னா படுது இப்போ இதோட வேலை என்னன்னா லைட்டை உள்ள அலோவ் பண்ணி ரெட்டினால போக்கஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த பியூபிளோட முக்கியமான வேலை அடுத்தது மிடில் லேயர் மிடில் லேயர் வந்து கோராய்டு கோராய்டுங்கிற மிடில் லேயர் நம்ம யூனிட்னு சொல்லிட்டோம் வேஸ்குலர்னு சொன்னாலே நான் என்ன சொன்னேன்னா அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இது இது இங்கே ஒரு பிக்மெண்ட் இருக்கு அது ஒரு நான் ரிஃப்ளெக்டிங் பிக்மெண்ட் ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது ரிஃப்ளக்ஷன் உள்ளுக்குள்ள இருந்தா இமேஜ் வந்து போக்கஸ் ஆகாம என்ன ஆயிடும்னா லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போய் ஸோ அப்படி ஆகக்கூடாது அதனால இந்த பிக்மெண்ட் அந்த லேயர் வந்து நான் ரிஃப்ளெக்டிங் லேயரா இருக்கு இங்க இருக்கக்கூடிய பிக்மெண்டோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் வந்து வெளிய எங்கயும் சிதறி போயிடாம பாத்துக்கிறது இந்த பிக்மெண்ட் முக்கியமான இந்த லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் எலாஸ்டிக்காவும் இருக்கு எலாஸ்டிக்கா ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க டிஸ்டன்ட் விஷன் நியர் விஷன் பொழுது இந்த லென்ஸ் உடைய ஷேப் வந்து மாறும் இது வந்து ஷார்ட் ஷா அதாவது பக்கத்துல கிட்ட பார்வை இது தூர பார்வை சோ இப்ப லென்ஸோட ஷேப் வந்து எப்படி மாறுதுன்னு பாத்தீங்க இல்லையா சோ அப்ப அந்த லென்ஸோட ஷேப் மாறணும்னா லென்ஸ் வந்து வளைஞ்சு கொடுக்கணும் அந்த எலாஸ்டிக் தன்மையோட இந்த லென்ஸ் இருக்கும் உள் பாக்குறதுக்கே அந்த லென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பலூன் போல இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஜெல்லி இருக்கும் அதனால தான் அது வந்து பலூன் மாதிரி இருக்கு இந்த லென்ஸ் வந்து ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் அதாவது ரெண்டு பக்கமும் வந்து குவிந்து இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் தான் வந்து இந்த ஹியூமன் ஐ லென்ஸ் இந்த ஐ லென்ஸ அதோட பொசிஷன்ல கரெக்டா பிடிக்கிறது யார் யார் அப்படின்னா சஸ்பென்சரி லிகமென்ஸும் சிலியரி பாடியும் தான் இந்த லென்ஸ் கார்னியாவோட சேர்ந்து உள்ள வர ரைட்ட ரிஃப்ராக்ட் பண்ணி ரெட்டினால கொண்டு போய் கரெக்டா போக்கஸ் பண்ற வேலையை செய்யும் அடுத்தது ரெட்டினா ரெட்டினா தான் இருக்கிறதுலையே இதர் மோஸ்ட் லேயர் போட்டோ சென்சிட்டிவ் லேயர் அப்படின்னு சொல்லலாம் லைட் வந்து அஹ் இந்த லேயர் ஏன் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து நமக்கு ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் சொல்லக்கூடிய ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அதனாலதான் இங்க வந்து நமக்கு விஷன் வந்து சோ இது வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேமராக்குள்ள பிலிம் ரோல் போட்டோம்னா அதுல இமேஜ் ரெக்கார்ட் ஆகுதுல அந்த பிலிம் போல இந்த ரெட்டினா வந்து இதோட திக்னஸ் வந்து ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் திக்னஸ் அளவுக்கு தான் இருக்கும் இது வந்து இந்த ஸ்லீரா கோராய்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த கோராய்டு அந்த கோராய்டோட டச் ஆகி ரெட்டினா இருக்கும் இந்த டூ தேர்ட் அதாவது கோராய்டோடைய டூ தேர்டு பின்னாடி பின்பக்கம் மூணுல ரெண்டு பங்கு வந்து இந்த ரெட்டினா வந்து என்ன ஆயிருக்குன்னா அட்டாச் ஆயிருக்கு இங்க மேல் பகுதியில எந்த இடத்துல இருக்காது அதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அந்த ரெட்டினா வந்து அரைசாது கரெக்டா எக்ஸாக்டா அந்த சிலியரி பாடி வந்து அரைஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து இந்த ரெட்டினா போய் முடியும் சோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் எந்த இடத்துல வந்து அந்த சிலியரி பாடி அரைஸ் ஆகுதோ எந்த இடத்துல ரெட்டினா முடியுதோ அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பல் போன்ற ஒரு பார்டர் இருக்கும் அதுக்கு பேரு ஓராசிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த ரெட்டினா இருக்கு பாத்தீங்களா இந்த ரெட்டினால வந்து மொத்தம் மூணு லேயர் ஆஃப் நியூரல் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு ஒண்ணு வந்து என்னன்னா கேங்லியான் கேங்ளியான் நரம்பு முடிச்சு அடுத்தது நியூரான் பைபோலார் நியூரான்னா ரெண்டா இப்படி பிளவுபட்டிருக்கும் அதுதான் பைபோலார் நியூரான் அதுக்கப்புறம் போட்டோரிசெப்டார் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இங்க இருக்கக்கூடிய போட்டோரிசெப்டார் செல்ஸ் ரெண்டு வகை ஒன்னு ராட்ஸ் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா கோன்ஸ் இந்த போட்டோரிசெப்டார் செல்ஸோட வேலை என்ன அப்படின்னா உள்ள வரக்கூடிய லைட் அந்த இமேஜ்ல பட்டு வரக்கூடிய லைட்ட எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த இம்பல்ஸை பிரெயின் ஆசிபிட்டல் லோப் எடுத்துட்டு போய் விஷுவல் கார்டெக்ஸ் ஏரியால வச்சு பண்ணி அது என்ன விஷன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்பட்டோம் இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் இது ரெண்டுமே வந்து பெர்பர்டிகுலரா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அதாவது இப்ப இது ரெட்டினா அப்படின்னு சொன்னாக்க ராட்ஸும் கோன்ஸும் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் வந்து இதாவது பெர்பன்டிக்குலர்ல அப்படின்னு சொல்றோம் இந்த ரெட்டினாவுக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ற வேலையை கோராய்டில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் பாக்குது கோராய்டுல இருந்து வெசல் ரெட்டினா குள்ள போறதுனால அந்த பிளட் வெசல்க்கு பேரு ரெட்டினல் வெசல்ஸ் அப்படின்னு பேரு இந்த ரெட்டினா இருக்கு பாத்தீங்களா இந்த ரெட்டினாவுடைய கரெக்டா அந்த லென்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு சின்ன டிப்ரெஷன் இருக்கும் அது சென்டரில் இருக்கிறதுனால அது வந்து சென்ட்ரலிஸ்னு சொல்கிறோம் அந்த டிப்ரெஷனுக்கு பேர் ஃபோவியா சோ இட் இஸ் கால்ட் ஃபோவியா சென்ட்ரலிஸ்ட் இந்த இடத்துல தான் இமேஜ் வந்து ஃபோக்கஸ் ஆகுது இந்த ஃபோவியாவில வந்து ராட்ஸ் கிடையாது கோன்ஸ் தான் இருக்கு நல்லா டைட்லி பேக்டா அரேஞ்ச் ஆகி இருக்கும்

டார்க் லைட் டிம் லைட் லோ லைட் எப்படி வேணா வச்சுக்கலாம் பட் அதுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டு லைட் சோர்ஸ் வந்து நமக்கு தேவை தேவைப்படும் அதிகமான லைட் சோர்ஸ் தேவை கிடையாது இந்த ராட்ஸ்ல ஒரு ஸ்பெசிபிக்கான பிக்மெண்ட் இருக்கு அதுக்கு பேரு ரோடாப்சன் இந்த பிக்மெண்ட் வந்து ஒரு சில போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா தான் நமக்கு விஷனை வந்து கொடுக்குது அது எப்படி என்னங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட் ராட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த ராட்ல வந்து ரெண்டு செக்மெண்ட் இருக்கு இப்போ ராட்ஸ்ன்னு எடுத்தோம்னா அதை வந்து நம்ம டூ செக்மெண்ட்ஸா வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க ராட்ஸ் உடைய அவுட்டர் செக்மெண்ட் அந்த அவுட்டர் செக்மெண்ட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் செக்மெண்ட் வந்து கோராய்டு லேயரை நோக்கி இருக்கும் இதுதான் அவுட்டர் செக்மெண்ட் இந்த அவுட்டர் செக்மெண்ட் கோராய்டை நோக்கி இருக்கு அடுத்தது இதோட இன்னர் செக்மெண்ட் அதாவது நரம்பி இருக்கக்கூடிய பகுதி இது வந்து நமக்கு விட்ரஸ் ஹியூமரை நோக்கி இருக்கு இப்ப விட்ரஸ் ஹியூமர் நோக்கி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா லென்ஸ்ல இருந்து லைட் போக்கஸ் ஆகும் போது நரம்புல தான் படும் அதுக்கப்புறம் தான் இங்க போகும் அவுட்டர் செக்மெண்ட் நான் சொன்னேன் இன்வெர்ட்டட் ரெட்டினா அப்படின்னு சொல்லோட இன்னர் செக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நரம்போட கனெக்ட் ஆயிருக்கு நிறைய ராட்ஸோடைய நரம்புகள் ஒன்னா சேர்ந்து ஒரே நரம்பா மாறிதான் அப்புறம் ஆப்டிக் நாவா மாறி அது வெளியே போகும் நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே நமக்கு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதோட அவுட்ரு செக்மெண்ட் வந்து கோராய்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகுற இமேஜ் தலைகலாம் இருக்கு ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்வெர்ட் ரெட்டினா இதுதான் ஒரு ராடோடைய ஸ்ட்ரக்சர் ஒரு ராடோட ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா பைப்போலர் நான் சொன்னேன் இல்லையா நியூரான்ஸ்ல வந்து ரெண்டு டிவிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பைப்போலர் ஸோ இது பைபோலார் நியூரானா இருக்கு இங்க வந்து அவுட்டர் செக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த அவுட்டர் செக்மெண்ட் இருக்குல்ல இந்த அவுட்டர் செக்மெண்ட்ல தான் ஆக்சுவலா இருக்கக்கூடிய பிக்மெண்ட் ராட்ல இருக்கக்கூடிய ரொடாப்சன் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கு சோ இதுதான் ஒரு டிபிக்கல் ராடுடைய ஸ்ட்ரக்சர் கோனோட ஸ்ட்ரக்சரும் இங்கேயே போட்டிருக்கோம் பாத்துக்கோங்க இது எல்லாமே சேம் தான் கோன்ஸ்ல வந்து இங்க கோன் ஷேப்ல இருக்கு பாருங்க இந்த அவுட்டர் செக்மெண்ட் வந்து கோன் ஷேப்ல இருக்கு இங்க வந்து ராட் சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் போட்டோ பிக்மெண்ட்ஸும் மாறும் இங்க ரொடாப்சன் இருக்கும் இங்க அயோடாப்சன் அப்படிங்கிற பிக்மெண்ட் நெக்ஸ்ட் கோன்ஸ் மொத்தம் எவ்வளவு கோன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் மில்லியன் கோன்ஸ் இருக்கு இந்த கோன்ஸ் வந்து இப்படி பிரமிடல் ஷேப்ல இருக்கு அதனாலதான் அதுக்கு பேரே கோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கோன்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல அழகான கலர் விஷனை கொடுக்கறது தான் இதோட வேலை ஃபோட்டோபிக் விஷன் அப்படின்னு பேர் போட்டோ அப்படின்னு சொன்னாலே ஒரு போட்டோ எடுக்கணும்னா நம்ம எங்க போவோம் இருட்டுல போய் எடுப்போமா ஒரு பிரைட் லைட்ல போய் எடுப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் லைட்ல போய் தான் எடுப்போம் அப்பதான் நம்ம போட்டிருக்கிற கலர்ஸ் நம்ம கண்டிக்குற அழகான saree இதெல்லாம் நமக்கு தெரியும் சோ அந்த பிரைட்னஸ் வந்து எங்க கிடைக்கும் நமக்கு அப்படின்னா நல்ல தான் கிடைக்கும் சோ அந்த விஷனை நமக்கு கொடுக்கறது கோன்ஸுங்கிறதுனால அதுக்கு பேரே போட்டாபிக் விஷன் இல்ல பிரைட் லைட் விஷன் இல்ல டே லைட் விஷன் இல்ல கலர் விஷன் எப்படி வேணும்னு சொல்லலாம் சோ ஆஃப் நமக்கு இந்த போட்டாபிக் கிடையாது அக்யூட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ரிசைஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் விஷன் அப்படின்னு சொல்லலாம் எல்லா டீடெயில்ஸும் வந்து நமக்கு நல்லா தெளிவா அழகா தெரியும் அதைத்தான் நம்ம அக்விட்டி ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோன்ஸ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேரு அயோடாப்ஷன் அப்படின்னு பேரு இங்கேயும் நமக்கு வந்து அதே தான் அதே கான்செப்ட் ராட்ல இருக்கிற அதே தான் இங்க நம்ம சொல்லப்பறோம் அவுட்டர் செக்மெண்ட் இருக்கு இன்னர் செக்மெண்ட் இருக்கு அவுட்டர் செக்மெண்ட் வந்து கோராய்டை நோக்கி இருக்கும் இன்னர் செக்மெண்ட் வந்து நமக்கு விட்ரஸ் ஹியூமரை நோக்கி இருக்கும் ஸோ இன்னர் செக்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடியது நரம்பு அந்த நரம்புல தான் வந்து லைட்டு படும் லைட்டு பட்டதும் அதுக்கப்புறம் அங்கிருந்து அவுட்டர் செக்மெண்ட்டுக்கு போய் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஸோ தலைகீழா இமேஜ் ஃபார்ம் ஆகும் இந்த ஃபோவியா சொன்னோம்ல இந்த சென்ட்ரல் பாயிண்ட் அங்கதான் விஷன் போய் ஃபோக்கஸ் ஆகும்னு சொன்னோம்ல அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல இந்த போர்ஷன்ல எக்ஸ்க்ளூசிவா கோன்ஸ் மட்டும் தான் இருக்கும் ராட்ஸ் இருக்காது ராட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோவியல் ரீஜியன்ல மட்டும் ராட்ஸ் இருக்கும் சோ இதுல மூணு விதமான கோன்ஸ் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஷார்ட் வேவ் லெங்க் சென்சிட்டிவ் கோன்ஸ் மிடில் வேவ் லெங்க் சென்சிட்டிவ் கோன்ஸ் லாங் வேவ் லெங்க் சென்சிட்டிவ் கோன்ஸ்ன்னு மூணாம் பிரிச்சுக்கலாம்

இதுல எந்த கோன்ஸ் ஆப்சண்டா இருக்கோ அந்த கலர் நமக்கு தெரியாது அதுதான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் ஒரு ஒரு ராட்ஸ்லயும் ஒரு ஒரு கோன்ஸ்ல இருந்து அரசாக கூடிய நாஃபைபர்ஸ் எல்லாம் மொத்தமா கன்வர்ஜ் ஒரு இடத்துல குவிஞ்சு போஸ்டீரியர் சைடு ஆஃப் த ஐல இருந்து வெளியே போடும் அதுதான் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்றோம் ஆப்டிக் நர்வ் எந்த இடத்துல இருந்து கண்ணை விட்டு வெளியே போதோ அந்த இடத்துல நமக்கு pigments அதாவது போட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ் எதுவுமே கிடையாது அந்த இடம் வந்து வெள்ளையா இருக்கும் அத வந்து ஒயிட் டிஸ்க்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆப்டிக் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இருந்து நரம்பு வெளியே போகுது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த particular இடத்துல நமக்கு போட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ் எதுவுமே கிடையாது இது இல்ல அப்படின்னா அங்க விஷன் இருக்காது அதனால அந்த ஸ்பாட்டுக்கு பேரு blind ஸ்பாட் அப்படின்னு சொல்லி

அதுலயே ஆன்டீரியர் சாம்பர் போஸ்டீரியர் சாம்பர் ரெண்டு இருக்கு என்னென்ன அப்படின்னா இப்ப கார்னியா இருக்கு கார்னியாவுக்கு அடுத்தது இங்க ஐரிஸ் சோ கார்னியா ஐரிஸ் இந்த கார்னியாவுக்கும் ஐரிஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதிய நம்ம ஆன்டீரியர் சாம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல இந்த ஐரிஸுக்கும் லென்ஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதிய போஸ்டீரியர் சாம்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆன்டீரியர் சாம்பரா இருந்தாலும் சரி போஸ்டீரியர் சாம்பரா இருந்தாலும் சரி இது ரெண்டுத்திலுமே இருக்கிற புளூயிட் வந்து அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்றோம் இந்த அக்வஸ் ஹியூமர்ல புரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் இது ஒரு டிரான்ஸ்பரண்டானு லிம்ப் போன்ற காம்போசிஷன் உடைய ஒரு ஃபுளுட் பட் இட் இஸ் நாட் ஒயிட் இன் கலர் இட் இஸ் இன் நேச்சர் இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர் சாம்பர் ரெண்டையும் சேர்த்துதான் அக்வஸ் சாம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அக்வஸ் சாம்பர்ல இருக்கக்கூடிய புளுவிடுக்கு பேரு அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு பேரு அடுத்தது விட்ரஸ் சாம்பர் இந்த விட்ரஸ் சாம்பர்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதியை நாம விட்ரஸ் சாம்பர்னு சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய திரவத்தை நம்ம விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்றோம் இந்த விட்ரஸ் ஹியூமர்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கு அதுக்கு பேரு விட்ரோசின் அப்படின்னு பேரு இந்த விட்ரோசின்ங்கிறது ஒரு ஜிலட்டினஸ் மியூகோ புரோட்டீன் அப்படிங்கிற அது ஒரு புரோட்டீன்னால ஆனது இந்த விட்ரஸ் ஹியூமரா இருந்தாலும் சரி அக்வஸ் ஹியூமரா இருந்தாலும் சரி போத் ஆர் டிரான்ஸ்பரண்ட் இன் நேச்சர் ரெண்டுமே எப்படிதான் இருக்கும்னா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும் ட்ரான்ஸ்பரண்டாக இருந்தா மட்டும்தான் நமக்கு லைட் என்ன ஆகும் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஈஸியாக உள்ளுக்குள்ள ஊடுருவ முடியும் அதனால தான் இந்த ரெண்டு சேர்த்துமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கு இன்னொன்னு இதுக்குள்ள திரவம் இருக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள ஐபாலோட ஷேப்பை மெயின்டைன் பண்றது அது ஒன்று இன்னொன்று என்னன்னா உள்ள போற லைட்டு ரிஃப்ராக்ட் ஆகணும்னா உள்ள ஃப்ளூயிட் இருக்கணும் இப்போ நம்மளுடைய ஒரு நம்ம நார்மலா நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம் ஒரு பென்சில எடுத்து தண்ணிக்குள்ள போட்டா பென்சில் பெண்ட் ஆன மாதிரி தெரியும் அப்படின்னு அதுதான் சோ அப்போ உள்ளுக்குள்ள திரவத்துக்குள்ள நமக்கு லைட் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ராக்ட் ஆகுது அதுதான் பெண்டிங் ஆஃப் அதுக்காக தான் இந்த அக்வஸ் ஹியூமர் ஹியூமர் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து பிரசென்ட் ஆயிருக்கு சோ இதோட இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போக்கஸிங் மெக்கானிசம் ஆஃப் ஐயும் போட்டோ கெமிஸ்ட்ரி ஆஃப் விஷுவல் பிக்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஐ டிஃபெக்ட்ஸ் பாக்குறேன் முடிஞ்சா எல்லாத்தையும் ஒரே வீடியோல குடுக்குறேன் இல்ல டாபிக் ரொம்ப லென்த்தியா போச்சு அப்படின்னா மறுபடியும் அதுலயும் சப்டிவிஷன்ஸ் வரும் ஓகே நீங்க உங்களுக்கு பயோலர்னிங் சேனல ஃபஸ்ட் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ